mo. Hi guys, welcome back my channel. Assalamualaikum. இன்னைக்கு என்ன விளாக் பார்க்க போகிறீங்கன்னா பர்த்டே விளாக் தான், ரைஃபாவோட பர்த்டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து ஃபஸ்ட் டே, அதாவது ரைஃபா பர்த்டேயோட ஃபஸ்ட் டே வந்து இது எடுத்தது. கொஞ்சம் கிளீனிங் ஒர்க்லாம் இருந்துச்சு, ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த கிளீனிங் ஒர்க் தான் இப்போ முடிச்சிட்ருக்கோம். அவங்க அக்கா பர்த்டேக்கு வந்து ரிஃபாவும் ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணாங்க. அன்னைக்கு நைட் விளாக் தான் இது, ஈவினிங் டு நைட். நைட்டே வந்து லைட்ஸ்லாம் போட்டுட்டோம், பார்க்க அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து நைட்டு வந்து ரைஃபாக்கு வந்து கேக் வந்து கட் பண்ணோம். கேக்கு கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. அம்முக்கு வந்து கேக்கு கட் பண்ணுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு இந்த பர்த்டே கேக்கு, செலிப்ரேஷன் கேக்லாம் கட் பண்ணோம்னா அவங்க அப்படியே ஹாப்பி மூட் ஆயிடுவாங்க. அவங்களே அவங்க ஹாப்பி பர்த்டே அம்மு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பாட ஆரம்பிச்சிட்டாங்க. சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. நான் தான் கேண்டில் ஊதுவேன், நான் தான் கேக் வந்து கட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக வந்து லட்டு வந்து அம்மு கிட்ட ஃபைட் போட முடியாமல் அப்படியே விட்டு கொடுத்துட்டாங்க. கிளிப்ஸ் ஃபுல்லும் முடிஞ்சிடுச்சு, இனி நம்ம காலை வேலையெல்லாம் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ரெடி ஆகிடுச்சு. ஏன்னா சமைக்கணும், டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் தான் வந்து பிரியாணி செஞ்சாங்க. அவங்க நல்ல பிரியாணி செய்வாங்க. 2000 years later ஒரு வழியாக வந்து ஃபுட்டு ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் வந்து டெக்கரேட்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது, அதையும் ஃபினிஷ் பண்ணுறோம்னா முடிஞ்சிடுச்சு. அப்புறம் எல்லோரும் கெஸ்ட் எல்லோரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. Keep you in my heart, and my heart is where you are. I still think of you, I want you coming back. I remember when we were staring at a photo. Don't forget the way you look me in the eyes. ஒரு வழியா டெக்கரேட்டிங் ஒர்க், ஃபுட் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ நாங்க வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மொதல் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்த்டே செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலான்னு. நம்ம வந்து வீட்டிலே வந்து செலிப்ரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு தெரிஞ்ச சிம்பிள் டெக்கரேட் மட்டும்தான் பண்ணோம். இது வந்து பர்த்டே பேபியோட பர்த்டே ட்ரெஸ்ஸு. என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் டூவில் அப்படின்னு சொன்னேன்ல, எல்லோ தீம் அண்ட் எல்லோ ட்ரெஸ்ஸஸ் வந்து நாங்கள் முடிவு பண்ணியிருந்தோம், பார்க்க அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்களுமே எல்லோ போடணும்னு நினச்சோம், அது அவ்வளோவா வந்து பேபிஸ் மட்டும் ஹைலைட்டாக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ப்ளூ கலர் வந்து வேர் பண்ணிக்கிட்டோம்.
ரெண்டு குட்டீஸ் வந்து எல்லோ கலர் வந்து போட்டுக்கிட்டாங்க. கேக்கும் வந்து எல்லோ அண்ட் ஒயிட் கலரில் தான் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். நம்ம எப்படி பிக்சர் கொடுத்துருந்தோமோ அதே மாதிரியே கேக் செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் ஹாப்பி தான், ஏன்னா நான் எப்படி பிக்சர் கொடுத்துருக்கோமோ அதை விட கொஞ்சம் அப்படி இப்படி தான் செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இந்த தடவை கரெக்டாக வந்து கேக்கு கரெக்டாக அழகாக செஞ்சு கொடுத்துருக்காங்க, நான் கொடுத்த பிக்சர் மாதிரி. லடுகா வந்து தனியாக தான் நின்றுக்கிட்டு இருந்தாங்க, அப்புறம் அவங்கள கொஞ்சம் ஜாயின் பண்ணி விட்டாச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday, happy birthday. Happy birthday to you. அல்ஹம்துலில்லா, ரைஃபாவோட பர்த்டே வந்து நல்லபடியாக செலிப்ரேட் பண்ணி முடிச்சிட்டோம். நல்லபடியாக கேக் கட் பண்ணியாச்சு. அப்புறம் சில ஃபன் மூமெண்ட்லாம் வேறு நடந்துச்சு, அதெல்லாம் என்னால் வீடியோ எடுக்க முடியலை. பர்த்டே முடிஞ்ச அப்புறம் நிறைய ஃபன் மூமெண்ட் நடந்துச்சு, அதெல்லாம் என்னால் எடுக்க முடியல. அந்த கிளிப்ஸ் என்கிட்ட இல்லை, ஏன்னா யாருமே வீடியோ எடுக்கலை. அவங்க என்ஜாய் பண்ணுறதுலே அவங்க ஃபோக்கஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, அதுவும் நல்லது தான். நம்ம எப்போ பார்த்தாலும் வீடியோவும் எடுத்துக்கிட்டே இருக்க முடியாது. நம்மளோட ஹாப்பினஸ் வந்து வெளிப்படுத்தும் போது நம்மளே அறியாமல் வர்றது தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் கேக் கட் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் எல்லாம் ஃபினிஷ் ஆகிட்டு நாங்கள் வந்து வெளியில் வந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்ந்து நாங்கள் வெளியில் போயிட்டோம். அந்த கிளிப்ஸுமே நான் எடுக்கல. சின்ன சின்ன வீடியோஸ் ஃபோட்டோ எடுக்கும்போது எடுத்தது, அப்புறம் ஃபோட்டோஸ் தான் இப்போ என்கிட்ட இருக்குது. அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன், நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நான் இன்னும் நிறையா வீடியோ பண்ணுறதுக்கு ஃபுல் சப்போர்ட் எனக்கு. நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் அஸ்லாம் அலைக்கும், பாய் பாய். கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் அப்புறம் வந்து ஃபோட்டோஸ் வந்து நான் போட்டிருக்கேன், அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பூமியில் தேவதைகள் தேவதைகள் புன்னகையால் மனம் வீசிருங்கள் வீசிருங்கள் பானத்தில் செந்தும் தேத்துழியில் அடையில்லாத சுவைதான் உன் பாசத்தில் கண்டேன் என் வாழ்க்கை ஒரு விடைதான் உண்மைகள் சென்ற பின்னாலும்
பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கையில்லை.